நாச்சியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அறிவும் 76 வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 16/3/2024 சனி. தகுதியானவைகள் தப்பி பிழைக்கும் என்பது டார்வின் விதி. ஆனால் தாக்குப்பிடிப்பதே தப்பி பிழைக்கும் என்பது பிரபஞ்ச விதி. எல்லாவற்றுக்கும் வார்த்தையில் பதில் அளிக்காதே, உன் வாழ்க்கையில் பதில் அளி. செயல்பாட்டு அருள் வாழ்வு. திரு அவையில் திருநிலையினருக்கு அடிபணிந்திருக்க வேண்டும் என்றும் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய தெளிவும். தனது மகன்கள் அனைவருடனும் அமைதியாக இருப்பதோடு அவர்கள் எல்லோரிடமும் சிறியவர்களாக எளியவர்களாக நடந்து கொள்வதோடு திரு அவையின் திருநிலையினர் மட்டில் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்க வேண்டும் என்று வார்த்தையாலும் எடுத்துக்காட்டாலும் அவர் கற்பித்தார். மேலும் நாம் ஆன்மாக்களின் மீட்புக்காக திரு அவையின் திருநிலையினருக்கு உதவ அனுப்பப்பட்டுள்ளோம். இவ்வாறு அவர்களில் குறைவானதை நிறைவு செய்வதற்காக நாம் அனுப்பப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் தான் கொண்டிருக்கும் அதிகாரத்திற்காக அல்லாமல் அவரவர் செய்யும் பணியின் காரணமாகவே பிரதிபலன் அடைவார்கள். கடவுளுக்கு மிகவும் விருப்பமானது ஆன்மாக்களின் நலனே என்பதை சகோதரர்கள் அறிந்து கொள்வார்களாக. இந்த நலனை நாம் திருநிலையினரோடு சண்டையிடுவதனால் அல்ல, மோதல் ஏற்படுத்தி கொள்வதனால் அல்ல, அவர்களோடு நட்புறவு தோழமை உணர்வு கொண்டிருப்பதாலேயே பெறுகிறோம். அவர்கள் எந்த விதத்திலாவது மக்களின் மீட்புக்காக இடையூறாக இருப்பார்கள் என்றால் கடவுள் அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்குவார். ஏனெனில் பழி வாங்குவதை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். ஆகவே அருள் பணியாளர்களுக்கு அடிபணிந்து உங்கள் பொருட்டு பொறாமை எழாதவாறு இருக்க முயலுங்கள். நீங்கள் அமைதியின் மக்களாய் அமைதியின் தூதுவர்களாய் இருந்தால் திரு அவையின் திருநிலையினரையும் மக்களையும் ஆண்டவருக்காக ஆயத்தமாக்கிக் கொள்வீர்கள். மக்களை வென்றெடுப்பதற்காக திருநிலையினர் இழிவுபடுத்துவதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. எனவே அவருடைய தவறுகளை மறைக்கவும் குறைகளை ஈடு செய்யவும் நீங்கள் முனைந்து செய்த பின் இன்னும் கூடுதலாக மனத்தாட்சி கொண்டிருங்கள். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. மேற்சொன்னப்பட்ட பதிவிலிருந்து ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற பொது நிலையினரும் அறிந்து கொள்ள வேண்டிய கற்பிதம், நாம் ஆன்மாக்களின் மீட்புக்காக திரு அவையின் திருநிலையினருக்கு உதவ அனுப்பப்பட்டுள்ளோம். இவ்வாறு அவர்களில் குறைவானதை நிறைவு செய்வதற்காக நாம் அனுப்பப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் தான் கொண்டிருக்கும் அதிகாரத்திற்காக அல்லாமல் அவரவர் செய்யும் பணியின் காரணமாகவே பிரதிபலன் அடைவார்கள். கடவுளுக்கு மிகவும் விருப்பமானது ஆன்மாக்களின் நலனே என்பதாகும் என்கிறார் அசிசி பிரான்சிஸ். நல்ல மனப்பான்மை என்பது ஒரு பொருள் குறித்து நம்முடைய பார்வை, நம்முடைய உள்ளுணர்வு, நம்முடைய நேர்மை, இவற்றோடு சமூகத்தில் நாம் கொண்டுள்ள உறவு, இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். ஒருவரிடம் உள்ள மன எழுச்சி, சமூக உணர்வு, அருள்வாழ்வு உணர்வு, இவையே அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணங்களாகி விடுகின்றன. வாழ்க்கை தத்துவம், நல்ல எண்ணம், நற்செயல் இவற்றில் இருந்துதான் மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. வாழ்க்கையின் தத்துவம், நல்ல எண்ணம், நற்செயல் இவற்றில் இருந்துதான் மகிழ்ச்சி
அடங்கியிருக்கிறது. நம் வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் சில தேவைகளை பெற வேண்டியது அவசியம். அவை: ஒன்று, இறைவன் நம்மீது அன்பு செலுத்துவது போல நாமும் நம்மீது அன்பு செலுத்த வேண்டும். பொதுவாக நம்மை பற்றி நல்லுணர்வு இருக்க வேண்டும். இரண்டு, நாம் எதை நம்புகிறோமோ, எந்த அறக்கருத்தை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருத்தல் வேண்டும். மூன்று, பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டும். நான்கு, நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொள்வதும் அவசியம். ஐந்து, கடவுள் நமக்கு கொடுத்த ஆற்றலை தேடி கண்டுபிடித்து அதனை சரியாக பயன்படுத்த பழக வேண்டும். ஆறு, வாழ்க்கையில் பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் திடமாக முன்னேற்ற பாதையில் செல்ல எண்ணுதல் வேண்டும். ஏழு, வாழ்வில் பொறுப்புள்ள மனிதராக சிறந்த வாழ்க்கை வாழ நினைத்தல் வேண்டும். இறுதியாக, வாழ்வு என்பது கடவுளால் அளிக்கப்பட்ட வரம். அது போராட்டம் மிக்கது, அதே சமயம் வாய்ப்புகள் நிறைந்தது. பல வேளைகளில் துன்பம் மிகுந்தது. முன்னேற தடைகள் ஏற்படத்தான் செய்யும். அப்போது நாம் துவண்டு விடக்கூடாது. தடைகளை நம்முடைய முன்னேற்றத்திற்கான விடையாக மாற்ற வேண்டும். அப்போது தான் நம் வாழ்வு சிறப்படியும். திரு அவையின் திருநிலையினர் அதிகாரிகளுக்கு நம்முடைய மதிப்பையும் மாண்பையும் நம் வாழ்க்கையால் மட்டுமின்றி கடமையாலும் நிறைவேற்ற வேண்டும்.